வணக்கம், என் பேர் தமயந்தி. நான் 6 மந்த்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்திருந்தேன். என்னென்ன ப்ராப்ளம் இரிகேஷனில் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, எவ்வளோ சிரமப்பட்டோம் இரிகேஷனு, நைட்டெல்லாம் தண்ணி பார்க்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி கொடிஷியாவில் அவங்கள மீட் பண்ணி இந்த மொபிடெக் அவங்கள ஃபேஸ் அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் கொடுத்து ஒரு 1 வீக்லேயே வந்து எங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு. அப்படி இப்போ இன்ஸ்டால் பண்ணி 6 மந்த்ஸ் ஆகுது. இந்த 6 மந்த்ஸில் மொபிடெக் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன யூசேஜ்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்கள் வந்து இப்போது 60 வால்வு வச்சுருக்குறோம், 2 மோட்டர் ஓட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரில் வந்து 36 வால்ஸும் இன்னொரு மோட்டரில் வந்து 24 வால்ஸும் இருக்குது. இப்போ ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைக்ளிக் டைமராகவும் வைக்கலாம். இப்போ இது என்ன மெயின் அட்வான்டேஜ்னால், இப்போ ஃபோன்லேருந்தே எல்லாமே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோட்டர் ரூமுக்கு தான் வந்து ஆன் பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம வீட்டிலேருந்துட்டோ இல்லை வேறு எங்கே இருந்துட்டாலும் நம்ம வந்து மொபைல்லையே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்னா, ஒரு மோட்டர் வந்து ஒரு மணி நேரம் நம்ம வைக்கிறோம் ஒரு கேட் வால், அந்த ஒரு மோட்டரில் அந்த ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 10 கேட் வால்ஸ் பார்க்கிறோம். 10 கேட் வால் பார்க்கறதுனால அது 10 மணி நேரம் ஆகுது. அந்த 10 மணி நேரத்தில் வந்து நம்ம போய் ஆள் போய் மாற்றுறதோ இல்லை நம்ம டைமிங்ஸை சொல்லி போய் மாற்றிட்டு வரணும், இது அப்படி இல்லாமல் சைக்ளிக் டைமராக நம்ம வச்சுக்கிறோம். அந்த சைக்ளிக் டைமர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 to 10 அப்படி வைக்கிறோம். அப்புறம் 10 to 20 அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மாறி மாறி போயிட்டே இருக்குது. நீங்கள் இதில் போய் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் இந்த இது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்குது. இந்த சைக்ளிக் டைமர் போட்டுட்டோன்னா நம்ம ஊருக்கு போனாலோ இல்லை வேற எங்காவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலோ எதுனாலும் நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்ச் ஆகிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும், ஆஃப் ஆகிறது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்குது. இதில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஆள் நிறையா சேவ் ஆகுது. ஆள் வந்து இப்போ லேபரே இல்லைன்னா கூட நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே மொபைலில் ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து லேபர்ஸ் நிறைய கம்மியாக தேவைப்படுது. அப்புறம் வந்து போய் மாற்றும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறையா டைம் எடுக்குது. ஒரு 1/2 hour ஆகுது ஒரு கேட் வால் மாற்றணும்னா. இப்போ அந்த 1/2 hourக்கு 2 கேட் வால்க்கும் தண்ணி போயிட்டுருக்கனால நிறைய தண்ணியும் சேவ் ஆகுது இப்போது டப்புன்னு மாற்றுறனால. எங்களுக்கு வந்து மொபிடெக்கில் என்னென்ன அட்வான்டேஜ்னால், எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு ட்ரையர் எண்டும் இருக்குது. ஓவர்லோடாக இருந்தாலும் ஆஃப் ஆகிக்குது மோட்ரு. இப்போ ஓவர்லோட்னால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைமு வால் வந்து சின்னதாக இருந்தது, மரம் வந்து கம்மியாக கொடுத்துருந்தோம் அந்த வால்வுக்கு. இப்போ திடீர்னு ஆன் பண்ணதையும் பயங்கர ஓவர்லோட் ஆகி ப்ரெஷர், தண்ணி வந்து ஓவர் ப்ரெஷர் ஆகி பைப் உடையில நல்ல வேலை பார்த்திங்கன்னா அப்படியே மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து ஓவர்லோட் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண மாட்டோம். இப்போ பைப் உடஞ்சா நிறையா நாள், அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பைப்புக்கு ஒட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது. இப்போ அதில் பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரையர் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தண்ணி தீரும்போது இவ்வளோ ஆம்ஸ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. இந்த மாதிரி நிறையா தண்ணியும் சேவ் ஆகுது. டைமு நைட்டெல்லாம் தண்ணி பாய்க்காமல் இருந்தோம், இப்போ வந்து நைட் எல்லாமே நம்மளுக்கு கரண்ட்டு பவர் கட் ஆகியிருந்ததுன்னா காலையில் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு கூட நம்ம எடுத்து விட்டுக்கிற ஒரு இது வந்துருச்சு. இப்போ நிறைய அட்வான்டேஜ் எங்களுக்கு மொபிடெக்கில். இப்போ நீங்களும் உங்களோட இது வந்து மொபிடெக் போட்டிங்கன்னா உங்களுக்கும் நிறையா டைம் சேவ் ஆகும். பார்த்திங்கன்னா தண்ணி மெயினாக தண்ணி வந்து நல்லா சேவ் ஆகுது. ஏன்னா ஒரு கேட் வால்லேருந்து இன்னொரு கேட் வால் போய் நம்ம மாற்றுறதுக்குள்ளே அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகிறதுக்கு சேவ் ஆகிக்குது உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு மெயினாக சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியானால எங்களுக்கு வந்து சுத்தமாக நெட்ஒர்க்கே கிடைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரதுனா கூட ரொம்ப சிரமமாக இருந்தது. அது வந்து இப்போ நாங்கள் வந்து ஹோம் வைஃபை வந்து போட்டு கொடுத்துட்டு இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹோம் வைஃபைலேருந்து நம்மளுக்கு மோட்டர் ரூமுக்கு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குற அப்படி அந்த ஹோம் வைஃபைலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, அதனால் இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், எங்கேருந்து அதுக்கு இது பண்ணிக்கிறாங்க. நாங்கள் 2-3 கஷ்டம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு. அவங்க வந்து எல்லாமே எனக்கு ரெக்டிஃபை பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அவங்க சர்வீஸ் வந்து நல்லா இருந்தது டோட்டலாகவே. தேங்க்யூ.